அம்மா வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அக்கறை காட்டுவாங்க, ஆனா அப்பாங்கிறவன் நம்மளோட வாழ்க்கைக்கு அக்கறை காட்டுறாங்க. அப்பாவின் அருமையை உணர்த்துற நிகழ்ச்சி தான் மாதிரி பாசத்தை வெளிப்படுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சில நிகழ்ச்சியில் தான் யார் நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அது அவங்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்கும், ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை. இது நண்பர் சந்திரசேகர் அவருக்கான நிகழ்ச்சியே இல்லை, இது நமக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி, மக்களுக்கான நிகழ்ச்சி. ஏன்னா எந்த விஷயம் நல்ல விஷயத்தை எந்த நிகழ்ச்சி பரப்புதோ அது மக்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக. ஏன்னா முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எது குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை வெளிப்படுத்த நிகழ்ச்சி, அது பாசத்தை. சிகரம் சந்திரசேகர் அவர் சொல்லும்போது பேரண்ட்னர் ரெண்டு கட்டம்னர், ரெண்டு நீ கட்டவே முடியாது. ரெண்டு கட்ட விஷயமா வாழ்க்கையில் ரெண்டு பேர் தான், வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையும் ரெண்டு பேர் தான் முக்கியமானவர்கள், அப்பா அம்மா ரெண்டு பேர். அந்த ரெண்டு வார்த்தையை திரும்பி போடுங்க, பேரண்ட். பேரண்ட்டுக்கு அதே அதிகமாக ரெண்டு கட்டவே முடியாது. நம்ம வாழ்க்கையை அடமானத்தை விட நம்ம அந்த பெத்த கடன் சொல்லுவாங்கல்ல, அதை நம்மளால் அடைக்கவே முடியாது. இப்போ அப்பா பற்றி நிறைய நம்ம பேசி ஆகணும். நிறைய பசங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்பாவை பத்தி பெருமதியும் அவங்க தெரியாம போயிருக்கு. அந்த விஷயத்துல ஆண்களோட பெண்கள் புத்திசாலி, அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்க. ஆம்பளை எப்படி படிப்புல மட்டமா இருக்கணும் அதே மாதிரி பாசத்துலயும் கொஞ்சம் மட்டமா தான் இருக்கான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் அப்பாவோட பெருமையை பத்தி ஆண்களுக்கு முக்கியமா எடுத்து சொல்லணும். சில சாபக்கட்டெல்லாம் இருக்கும், பார்த்தோம்னா ஒரு அப்பா வந்து 400 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த மாதிரி உழைச்சு உழைச்சு பசங்களுக்காகவே சேர்த்து வச்சு செத்தும் போயிடாரு. ஆனா பசங்க அந்த அப்பனுக்கு அது 400 கோடி சாரி 400 ஏக்கர் 500 ஏக்கர் நமக்கா சம்பாதிச்சு வச்ச அப்பனுக்கு ஒரு ஆறடி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சமாதி எடுக்க மனசு வர மாட்டேங்குது, கொஞ்சம் மிஷின் எரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சந்தேகர் மாதிரி ஆட்கள் அப்பா இறந்து 10வது வருஷம் அதை நினைவுனால நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாருன்னா அது நல்ல விஷயங்கிறது நல்லது பண்றது இல்ல, அப்பா நினைச்சு பண்றாருல்ல அது நல்ல விஷயங்க, அது ஈடு எதுவுமே இல்லை. அதுவும் பார்வையற்றவர்களுக்கு உதவி பண்றாரு. இந்த விழிப்புணர்வுன்னு ஒவ்வொருக்கு காதுக்கு என்ன உணர்வுனா கேட்கறது, மூக்குக்கு என்ன என்ன உணர்வுனா முகர்றது, வாய்க்கு என்ன உணர்வு அப்படின்னா ருசிக்கிறது. அப்ப விழிப்புணர்வு விழிக்கு என்ன உணர்வு அதான் விழிப்புணர்வு. பார்வை விழிக்கு உணர்வுங்கிறது பார்வை, அந்த விழிக்கு பார்வை கொடுக்கறதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த விழிப்புணர்வு. அதை சொன்னாரு, கண்தானம் பண்ணுங்க கண்தானம் பண்ணுங்கன்ட்டு. அது வந்து இது மாதிரி நிகழ்ச்சி சொல்ல சொல்லத்தான் மக்களுக்கும் அந்த அதோட அருமையெல்லாம் தெரியும். அப்போட நினைவு நாள், அதே நேரத்தில் நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். சந்திரசேகர் சில நிறைய பேர்கள்லாம் பட்ட பேர் அமையும் அப்படியே, ஒன்று ஊர் பேரை வச்சு வரும், இல்லை ஒரு இயக்குநர்கிட்ட நடிகர்னா அவங்க நடித்த படத்து பேரோட சேர்ந்து வரும். ஆனால் இவருக்கு எப்படி இருந்துக்குவாங்க, சந்திரசேகருக்கு சீகரம் சந்திரசேகர் இதில் அமையாது. ஏன் அமையுதுன்னா அந்த மனசு சிகரமாக இருக்கு, மனசு உயரமாக இருக்கு, எண்ணங்கள் உயரமா இருக்கு, அதனாலதான் சிகரம் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் கொடுப்பனதான், அதெல்லாம் ஆண்டவனோட கொடுப்பன அப்படி அமையிறதுலாம் எல்லாருக்கும் அமையாது. அப்புறம் எல்லாருக்கும் அம்மா பாசம் புரியும், அப்பா பாசம் புரியாது. ஏன்னா அம்மா அப்பப்போ பாசத்தை காட்டிடும், எங்க சாப்பாடு போடும்போது நீ சாப்பிட்றான், ஏ நீ சாப்பிட்றான், காஃபியா பையனுக்கு பூஸ்ட் கொடுக்கும், ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு சில தந்தலாட கொடுத்துட்டா கூட பழைய சில கொடுத்துட்டா கூட பையனுக்கு ஒரு புத்தாடை கொடுத்த அளவு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல அம்மா அக்கறை காட்டிடுவாங்க, அப்பப்ப காட்டிடுவாங்க. அதனால நம்ம அப்பா பச்சம் எல்லாரும் அப்பா பச்சுட்டு அம்மா பச்சத்தை நம்ம அதிகமாக காட்டிடும். அம்மா வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அக்கறை காட்டுவாங்க, ஆனா அப்பாங்கிறவன் நம்மளோட வாழ்க்கைக்கு அக்கறை காட்டுறான். அம்மாங்கிறது செடியில பூக்குற பூ காய் கனி இல்லையே தெரிஞ்சிடும், அப்பாங்கிறது ஆணி வேர் கண்ணுக்கு தெரியாது. அம்மா பூக்குறதும் அம்மா காய்க்கிறதுமே இங்கே அப்பாவோட ஆணி வேர் தான், கண்ணுக்கு தெரியாது. நம்ம வளரும்போது அப்பாவை நம்ம வில்லனா பாக்குறோம், நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போது நம்ம அப்பாவாகும் போது அப்பாவை ஹீரோ பாத்துறோம். அப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான்
நம்ம அப்பாவை தெய்வமா பார்க்கணும். நம்ம சந்திரசேகர் அவர்களும் அவரு சொன்னாரு, பின்னா பார்த்தோம் அப்புறம் ரோல் மாடலை பார்த்தோம். இன்னைக்கு அவர் அப்பாவை தெய்வமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சி வந்து அப்பாவின் அருமை அருமையை உணர்த்துற நிகழ்ச்சி, அப்பாவின் பெருமையை உணர்த்துற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, அதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். அது யாரு, நம்ம ஐசிறி வேலன் சாரோட மகன் ஐசிறி கணேஷ் அப்பாவுக்கு செலவு வச்சார். செலவு வச்சு அது ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதை அளவு பாக்குறாரு. அவர் ஒரு மகனா பார்த்து நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பொறுமையா இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சியில நிறைய ஊடகங்கள் வந்து மக்களுக்கு பையன் வந்து அப்பா செலவழிச்சான், ஒரு பையன் வந்து அப்பாவோட நினைவு நாளுக்கு வந்து 200 பார்வையாளர்களுக்கு உதவி செஞ்சாரு, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பரப்பணும். சும்மா இந்த அரசியல் சண்டைகள் தெரிஞ்சுன மாதிரி இருக்கு, இதெல்லாம் பெருசுப்படுத்தி யாரோ ஒரு அசிங்க பேசுவோம் அந்த வார்த்தையெல்லாம் பெருசா போட்டு இந்த மாதிரி விஷயங்கள ஊடகங்கள் வந்து மக்களுக்கு நிறைய பொறுமையை சேர்க்கணும். அப்பதான் அப்பா மேல நிறைய பேர் இருப்பாங்க. பசங்கள்ல 80% அப்பா வில்லனா நினைக்கிறான், அவங்க இல்லடா வில்லன்ல அப்பா ஹீரோ அப்ப நினைக்க வைக்கணும். ஒரு டான் படம் பார்த்தேன், நீ பாத்தீங்க சார், இவருக்கு அது மாதிரி இருக்கு. அப்பா வில்லனா பார்த்து வில்லனா பார்த்து கிளைமேக்ஸ்லதான் அப்பா வந்து அவனுக்கு ஹீரோவா தெரியுது, செத்துக்கு அப்புறம் தான் அப்பா தெய்வமா இருக்காரு. அந்த மாதிரி படம் ஓடுது சார், சும்மா வெட்டு குத்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு வசந்தியா போகலாம், ஆனா டான் மாதிரி பாசத்தை வெளிப்படுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இப்ப சென்டிமெண்ட்னாலே அதெல்லாம் பழசு மாதிரி ஒரு குறிப்பு சொல்லிக்க தெரியுது. அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், என்னையா அரைச்சமாவே அரைச்சிக்கிறீங்க. சென்டிமெண்ட்ங்கிறது அரைச்சமாவே அரைக்கிறது இல்ல, துவைச்ச துணி துவைக்கிறது இல்ல. என்னைக்கு இருந்தாலும் அம்மா தான் பிள்ளை பார்க்கணும், யார் பார்க்க முடியாது, பெண்ணு தான் பிள்ளை பார்க்க முடியும், அப்பனா பார்க்க முடியும். இல்லை இப்போ பார்த்தா அம்மா பிள்ளை பார்த்துக்கு இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரிதான் பாசம் சென்டிமெண்ட்ங்கிறது பழமையான விஷயம் இல்ல, தாய்மை பாசம் உறவுகள் எல்லாமே பழமையான விஷயம். சொல்றவன் தான் பழமைவாதி, அதை பழமைன்னு ஒதுக்குறவன் தான் உருப்படாத. அதனால திரைப்படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சியில இருக்கட்டும், நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தவும் நன்றி, வணக்கம்.